பருத்தி பால் நம்ம ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைக்கிறப்போ ஏலக்காயெல்லாம் பொடி பண்ணி போட்டு வச்சுக்கிறது நல்லது. திப்பிலி அந்த மாதிரி இருக்கிற மூலிகையெல்லாம் சேர்த்துறப்போ முழுசாக அந்த ஏலக்காயை போட்டால் ஃப்ளாஸ்க்லேருந்து ஊற்றுறப்போ அது ஏலக்காய் சிக்கிக்கும் லிட்டில். அதனால் கொஞ்சம் வரைக்கும் பொடி பண்ணி போட்டுக்கிறது நல்லது. அதே மாதிரி கமர்ஷியல் ஒத்தை அடுப்பு சிங்கிள் ஸ்டவ் வாங்குறப்போ ஃபஸ்ட்டு பற்ற வச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறது தான் நல்லது. அதில் டியூப்பில் இருக்கிற காற்றெல்லாம் எரிஞ்சு முடிச்சதுக்குன்னு ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி மிக்சியில் பல்ஸ் மோடில் 2-3 வாட்டி திருப்பிட்டு அதுக்கப்புறம் 1, 2, 3 அப்படின்னு ஸ்பீடில் போகிறது நல்லது. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பட்டன் மோட், டச் மோட் இருக்குது. நம்ம ஜாஸ்தி பால் அந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் காய்ச்சிறப்போ கீழே சிந்தாமல் இருந்தால் பட்டன் மோட் ஓகே. கீழே சிந்துற டைப்பில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம டச் மோடு போகிறது ரொம்ப நல்லது. ஸ்டவ்வில் நம்ம ரஃப் அண்ட் டஃப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போய்க்கலாம். அப்படி இல்லை ஃபெதர் டச் மாதிரி யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் நம்ம கிளாஸ் டாப் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹீட்டான பொருட்களை வந்து நம்ம கிளாஸ் டாப் மேலே வச்சோம்னா சீக்கிரம் அது கிராக் விட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணோம் கிச்சன் யூட்டன்சில்ஸ் வாங்குறப்போ. உங்களுக்கு இந்த டிப் அண்ட் ட்ரிக் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சிங்காரா யூடியூப் சேனல். தேங்க்யூ.